गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आळ्वार्कळ् वाळि अरुळिच्चयल् वाळि ताळ्वादुमिल् कुरवर्धां वाळि एळ्वारुमय्य अवर्कळुरैत्तवेगळ्दां वाळि செய்யமறை தன்னுடனே சேர்ந்து விபவாவதார அனுபவத்தை செய்து முடித்த பெரியாழ்வார் அர்ச்சாவதார அனுபவத்தை தொடங்கி திவ்யதேசங்களை அனுபவித்து வருகின்ற கிரமத்திலே ஸ்ரீவைஷ்ணவ திவ்யதேசங்களுக்குள்ளே தலையாய திவ்யதேசமான திருவரங்கம் பெரிய கோயில், அந்த பெரிய கோயில் விஷயமாக மூன்று திருமொழிகளை அருளி செய்கின்றார். அதிலே முதல் திருமொழிதான் மாதவத்தோன் புத்திரன் போய் என்று தொடங்குகின்ற நான்காம் பத்திலே எட்டாம் திருமொழியாகும். அதிலே முதல் மூன்று பாசுரங்களிலே கண்ணபிரானாக அந்த எம்பெருமானை அனுபவித்தார் திருவரங்கத்து எம்பெருமானை. அவன் செய்த அதிமானுஷ சேட்சிதங்கள் சாந்திபினியுடைய பிள்ளையை மீட்டுக் கொடுத்தது, ஒரு அந்தனனுடைய பிள்ளைகள் நால்வரை மீட்டுக் கொடுத்தது, பரீட்சித்து என்கிற அந்த அபிமன்யனுடைய புத்திரனை மீட்டுக் கொடுத்தது என்று இவற்றையெல்லாம் சொல்லி இப்படிப்பட்டவன் எழுந்தொழுகிற இடம் திருவரங்கம் என்று தெரிவித்தார். அடுத்தபடியாக இரண்டு பாசுரங்களிலே அந்த எம்பெருமானை ராமபிரானாக அனுபவித்தார். அரக்கர்களை கண்டகரை களைந்தான் என்றும் ராவணனை அழித்தான் என்றும் இரண்டு பாசுரங்களிலே தெரிவித்தார். ஆக அவன் எப்படிப்பட்டவன் என்றால், இஷ்ட பிராப்தி, நமக்கு வேண்டியதை கொடுப்பவன், வேண்டாதவற்றை அழிப்பவன். ஆக வேண்டியவர்களான பிள்ளைகளை மீட்டுக் கொடுத்தான், வேண்டாதவர்களான அரக்கர்களை அழித்தான் என்று இரண்டையும் சேர்த்து தெரிவித்தார். அதற்கு மேலே இப்பொழுது ஆறாவது பாசுரம் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது. இந்த ஆறாவது பாசுரத்தில் என்ன தெரிவிக்கின்றார் என்றால், இது ராட்சசர்களை அழித்தது மட்டுமல்ல, தேவர்களுடைய விரோதிகளான அசுரர்களையும் அழித்தான் என்று தெரிவிக்கின்றார். அதாவது துஷ்டர்களாய் மனுஷ யோனியிலே பிறந்து அதிமானுஷமான சக்திகளையெல்லாம் உடையவர்களாயிருந்தால் அவர்கள் ராட்சசர்கள் என்றும், தேவயோனியிலே பிறந்து இப்படி தீயவர்களாயிருந்தால் அவர்களை அசுரர்கள் என்றும் சொல்லுவது மரபு. ஆக இந்த அசுரர்கள் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்றால், எல்லாரும் பாதாள உலகத்திலே இருந்தார்களாம், அவர்களை வேரோடு பிடுங்கி எறிந்தான் எம்பெருமான் என்று அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். அசுரர்களை கிழங்கிருந்து பிறராமே ஆழிவிடுத்தவருடைய கருவழித்த வழிப்பனோ ஆடிமடலோடு தவள வண்ண பொடி அணிந்து யாழினிறவன்றிணங்கள் ஆழம் வைக்க மரங்கமே. கீழுலகில் அசுரர்கள் என்கின்றார். அசுரர்கள் என்றால் அவர்கள் மொத்தமாக குடியிருக்கக்கூடிய ஒரே இடம் பாதாள லோகமாம். பாதாள லோகம் என்பது அசுரர்களுக்கு என்றே ஏற்பட்ட உலகம் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. ஆகினாலே கீழுலகில் அசுரர்களை என்ன செய்தான் எம்பெருமான் என்றால், அவர்களை ஆழிவிடுத்து அவர்களை சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணினான், அவர்களையெல்லாம் அழித்தான் என்கிறார். அப்படி அழிக்கின்ற பொழுது எப்படி அழித்தான் என்றால், கிழங்கிருந்து கிளறாமே, மறுபடியும் சற்று வேர்பற்றி இருந்து அவர்கள் மறுபடியும் முளைத்து எழுந்தார்கள் என்று சொல்ல முடியாதபடிக்கு அவர்களை வேரோடு களைந்தான் என்று சொல்றதத்தான் கிழங்கு இருந்து கிளறாமே. அந்த அசுரர்களுடைய கிழங்கு அதாவது வேர், அது இருந்து மறுபடியும் கிளர்ந்து தலையெடுத்து தேவர்களுக்கு துன்பத்தை விளைக்கக்கூடாது அல்லவா. ஆகையினாலே எம்பெருமான் என்ன செய்தால், அது கிழங்கிருந்து கிளறாமே கிளறாதபடிக்கு ஆழிவிடுத்து சக்கராயுதத்தை விடுத்தான். என்ன செய்தான், அவர்களுடைய கருவழித்தான், அவர்களுடைய கர்ப்பத்தையே அழித்து விட்டான். ஆக அசுரர்கள் அத்தனை பேரையும் எம்பெருமான் அழித்து விட்டான். ஏற்கனவே நாம் தெரிவித்திருக்கிறோம், தேவானாம் தானவானாஞ்ச சாமானியம் அதிதெய்வத்தம் என்று தேவர்கள் அசுரர்கள் இருவருக்கும் பொதுவானவனாய் பகவான் இருந்தபொழுது ஏன் தேவர்களை வாழ்வித்தான் அசுரர்களை அழித்தான் என்றால், அசுரர்கள் தீய நடவடிக்கையிலே இறங்குகின்றபடியினாலே
தேவர்களுக்கு ஓரிடத்தை கொடுத்தான், அசுரர்களுக்கு ஓரிடத்தை கொடுத்தான். ஆனால் அசுரர்கள் தங்களிடத்தோடு திருப்தி படாமல் என்ன செய்தார்கள், தேவர்களுடைய இருப்பிடத்தையும் தாங்கள் பறித்து கொண்டார்கள். ஆகையினாலேதான் பகவான் என்ன செய்தான், நீதியை நிலைநாட்டுவதற்காக இப்படி தீம்பு செய்வர்களை தீமை செய்பவர்களை அழிப்பது, அதுதான் வினாசாயச்ச துஷ்கிருதாம் என்று. ஆகையினாலே அவன் என்ன செய்தான், அந்த ஆழி விடுத்து அசுரர்களுடைய கருவழித்தான் என்று. அப்படி அந்த அவனையெல்லாம் அழித்தவன், அசுரர்களையெல்லாம் அழித்தவன், அவன் எழுந்தருளியிருக்கிற இடம் எது என்றால் அதுதான் திருவரங்கம். அது எப்படிப்பட்ட ஊர் என்றால் அங்கே இருக்கக்கூடிய வண்டுகளை வர்ணிக்கிறார். திருவரங்கத்திலே சோலைகள் இருக்கின்றன, அந்த சோலைகளிலே வண்டுகள் எல்லாம் மிக அழகாக அவர்கள் பாடுகின்றன, ரீங்காரம் செய்கின்றன. அதைத்தான் இந்த பாசுரத்தினுடைய பின்னணியிலே தெரிவிக்கின்றார். அந்த வண்டுகள் என்ன செய்கின்றனவாம் என்றால், தாழை மடலூடு உறிஞ்சி, அந்த வண்டுகள் தாழை மடலுக்கு உள்ளே எப்படி உராசிக்கொண்டு போகின்றதாம், அதாவது உராய்ந்து கொண்டு, உறிஞ்சி என்றால் உராய்ந்து கொண்டு என்ற அர்த்தம். அத்தாழை மடல், நிறைய தாழம்பூக்கள் எல்லாம் இருக்கின்றன, அந்த தாழம்பூக்களுடைய மடல்கள் மேலே உராய்ந்து கொண்டு இந்த வண்டுகள் செல்லுகின்றனவாம். அப்படி உராய்ந்து கொண்டு செல்லுகிற பொழுது என்ன ஆகிறது, அந்த தாழை மடல் மேலே இருக்கக்கூடிய வெள்ளை வெளேர் என்ற அந்த பொடிகள் அவைகளெல்லாம் இந்த வண்டினுடைய உடம்பிலே படிந்து விடுகின்றனவாம். அதைத்தான் தெரிவிக்கின்றார், தவளவண்ண பொடியணிந்து. தவளம் என்றால் வெளுப்பு, வெள்ளை வெளேர் என்று இருக்கக்கூடிய அந்த தாழம்பூவினுடைய பொடிகளை எல்லாம் தங்களுடைய உடலிலே பூசிக்கொண்டு விடுகின்றன இந்த வண்டுகள். அந்த தாழமடலிலே உறிஞ்சி செல்லுகின்றபடியினாலே, உரோசி செல்லுகின்றபடியினாலே, அதற்கு மேலே என்ன செய்கின்றன என்றால், அந்த வண்டுகள் யாழின் இசை வண்டினங்கள் ஆழம் வைக்கும் அரங்கமே. யாழின் இசை வண்டினங்கள் என்றால் அந்த வண்டுகள் எல்லாம் பாடுகின்றது. அது பாடுகின்ற பொழுது அந்த ரீங்காரம் எப்படி இருக்கிறது என்றால், யாழின் இசை என்று வீணாகானம் போல மிகவும் இனிமையாக இருக்கின்றதாம். அப்படி யாழினிசை வண்டினங்கள் அவை என்ன செய்கின்றன, ஆழம் வைக்கும். ஆழம் வைக்கும் என்றால் ரீங்காரம் செய்யும், பாடும் என்று அர்த்தம். தென தென தெனா என்று பாடுமாம் அவர்கள், தென்னா தெனாவென்று வண்டு முரல் என்று ஆழ்வார் தெரிவிப்பார். அதைத்தான் இங்கே ஆழம் வைக்கும் அரங்கம். ஆஹா, அசுரர்களையெல்லாம் அழித்தவனான எம்பெருமான் அவன் எழுந்தருளியிருக்கிற ஊர் திருவரங்கம். அது எப்படிப்பட்டது என்றால், இப்படி வண்டுகள் எல்லாம் வீணையினுடைய இனிய ஓசை போலே ரீங்காரம் செய்யக்கூடிய அழகான ஊர் என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக ஏழாவது பாசுரம், அந்த பாசுரத்திலேயும் பகவான் அசுரர்களை அழித்த சரித்திரத்தையே தெரிவிக்கிறார். அந்த அசுரர்களை அழிக்கின்ற பொழுது அசுரர்களை அழித்தான் என்று மட்டும் தெரிவித்தார் ஆறாவது பாசுரத்திலே. அழித்த பொழுது அந்த காட்சி எப்படி இருந்தது என்பதை ஏழாவது பாசுரத்திலே வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். குழுப்புடையுறுதி குழித்திழிந்து குமிழ் தெரியா பிழக்குடைய வசுரர்களை பிணம்படுத்த பெருமானோ பரியகந்தனங்கள் கடவரவா ஏற்றுக் கொண்டு கிழப்புடைய காவிரி வந்து அடிதொடும் சீரங்கமே. அதாவது அந்த அசுரர்களை எல்லாம் எம்பெருமான் அழித்தானே, சக்கராயுதத்தை விட்டு அந்த சக்கராயுதத்தை ஏவினான், அசுரர்களுடைய உடலையெல்லாம் துண்டு துண்டாக ஆக்கினான். அப்பொழுது என்ன ஆயிற்று என்று கேட்டால், அவர்களுடைய உடலிலிருந்து இரத்தமானது பீரிட்டு எழுந்ததாம். அந்த அசுரர்களுடைய உடலிலிருந்து அந்த பீரிட்டு எழுந்த காட்சி எப்படி இருக்கிறது என்னால் அதைத்தான் வர்ணிக்கிறார். கொழுப்புடைய செழுங்குருதி கொழித்தெழுந்து குமிழ் தெரியா என்று, கொழுப்புடைய செழுங்குருதி என்கிறார். அவள் செழுங்குருதி, அவர்கள் உடலிலே இருக்கக்கூடிய ரத்தம் அது எப்படிப்பட்ட ரத்தம் என்றால், கொழுப்பும் கலந்திருக்கிறது அதிலே. அப்படிப்பட்ட கொழுப்போடு கலந்திருக்கக்கூடிய அந்த செழுங்குருதி அது என்ன ஆகிறது, அப்படியே பொங்கி பெருகுகின்றது. அவர்களுடைய உடலையெல்லாம் இந்த சக்கராயுதம் அறுத்த பொழுது அப்படி கொழுத்தெழுந்து குமிழ் தெரியா, அப்படியெல்லாம் ஆகும்படியாக எம்பெருமான் என்ன செய்தான், இந்த பிழக்கு உடைய அசுரர்களை, அதாவது பிழக்கு என்னால் அபராதங்கள் பிழைகள், அப்படிப்பட்ட அபராதங்கள் உடைய அந்த அசுரர்களை பிணம்படுத்த பெருமான் அவர்கள் அனைவரையும் அழித்து விட்டான். அதாவது இறைவனுடைய கட்டளையை பின்பற்றாமல் அவன் சொன்னபடி நாம் நடந்து கொள்ளாமல் இருந்தால் நமக்கு என்ன ஆகும் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த பாசுரத்தை பார்த்தால் போதும். நம்மிடத்தில் அவன் கோபம் கொண்டு எப்படிப்பட்ட தண்டனையை தருவான்,
என்றால் இப்படித்தான் கொழுப்புடைய செழுங்குருதி கொழுத்தெழுந்து குமிழ் தெரிய பிழக்குடைய அசுரர்களை பிணம்படுத்தான் என்று எல்லோருக்கும் கருணையே பொழியக்கூடியவனான எம்பெருமானும் கூட அவனுடைய கட்டளையை மீறினால் தீய நடவடிக்கைகளிலே ஈடுபட்டால் அவன் தண்டித்தே தீருவான் என்பதைத்தான் இந்த பாசுரத்திலே காட்டுகின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளிருக்கிற இடம் திருவரங்கம். அந்த திருவரங்கத்திற்கு என்ன பெருமை என்னால் அங்கே காவிரி ஆறு பெரும் வெள்ளமாக வந்து அங்கே அந்த எம்பெருமான் திருமுன்பே அப்படி பிரவகிக்கிறதாம். அப்படி பெரும் வெள்ளமாக அது வருகிற பொழுது என்னவெல்லாம் கொண்டு வருகிறது என்றால் மிகப்பெரிய சந்தன மரங்களை கொண்டு வருகின்றது அந்த காவிரி ஆறு என்று தெரிவிக்கின்றார். என்னன்னா அப்படி தெழிப்புடைய காவிரி வந்து அடித்தொழும் நன்றாக அப்படி தெழிப்புடைய காவிரி பெருவெள்ளமாக வருகின்ற காவிரி அது என்ன பண்ணுகிறதாம்னா அப்படியே எம்பெருமானுடைய திருவடிகளிலே வந்து அடி பணிகிறது. அப்படி பணிகிற பொழுது என்ன செய்கிறது என்று கேட்டால் தழுப்பரிய சந்தன மரங்கள் தழுப்பரிய மரம் என்ன தழுவ முடியாதபடிக்கு மிகப்பெரியதாக இருக்கக்கூடிய சந்தன மரமாம். அது எங்கே இருக்கிறதுன்னா பெரிய மலைகளிலே இருக்கிறது. குடகு மலை என்று சொல்லுகிறார்களே அப்படிப்பட்ட மலைகளிலே இருக்கிறது. தடவரைவாய் தழுப்பரிய சந்தனங்கள் தடவரைவாய் ஈர்த்து கொண்டு பெரிய தடவரை பெரிய மலை அந்த மலையிலிருந்து அந்த சந்தன மரத்தை இழுத்து கொண்டு வருகிறதான் இந்த காவிரி. அப்படி ஈர்த்து கொண்டு வந்து எம்பெருமானுடைய அடி தொழுகிறது. என்னால் என்ன இப்படிப்பட்ட உயர்ந்த சந்தன மரங்களை எல்லாம் கொண்டு வந்து திருவரங்கத்திலே அப்படி காணிக்கையாக கொடுத்து உமக்கு அடியேன் சமர்ப்பிக்கக்கூடிய காணிக்கை இந்த சந்தன மரம் இவற்றை நீர் ஏற்றுக்கொள்ள வேணும் என்று ரங்கநாதனிடத்திலே அந்த காவிரியாறு வேண்டுகிறது என்று வியாக்கியானத்திலே மிக அற்புதமாக காட்டுகின்றார் மணவாள மாமுனிகள். ஆ தழுப்பரிய சந்தன மரங்களை அப்படி தழுவக்கூட முடியாத பெரிய சந்தன மரங்களை தடவரை பெரிய மலையிலிருந்து அப்படியே ஈர்த்து கொண்டு வேரோடு பிடுங்கிக் கொண்டு வந்து அந்த காவிரியானது அடிதொழும் சீரரங்கம் என்று அந்த ரங்கநாதனுடைய திருவடிகளை தொழுகிறது என்று தெரிவிக்கின்றார். ரங்கநாதனுக்கு சந்தனம் என்பது மிகவும் உகந்த வஸ்து. அந்த திருவரங்கத்திலே எம்பெருமானுக்கு அணிவிக்கக்கூடிய சந்தனத்திற்கு கோயில் சாந்து என்றே ஒரு பெருமை சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சந்தனத்தை கொண்டு வந்து தருவதே இந்த காவிரி ஆறுதான் என்று இப்படி திருவரங்கத்தை அனுபவிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஒரு அறிவிப்பு. திவ்ய பிரபந்த பாசுரங்களை படித்து எம்ஏ பட்டம் பெற வேண்டும் என்ற ஆசை உடையவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே